Hello friends, welcome to HARSHI Creative Kitchen. In our kitchen, we have kitchen tips and tricks and home tips. Subscribe to our channel. நாம கடையிலேருந்து முட்டைலாம் வாங்கிட்டு வந்த பிறகு அந்த முட்டை மேலே பார்த்தீங்கன்னா நிறைய அழுக்குலாம் இருக்கும். அந்த முட்டைகளை அப்படியே எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக நம்ம அந்த முட்டைகளை வாங்கிட்டு வந்தவுடனே முட்டைகளை ஃபஸ்ட்டு கழுவிடணும். அதை இந்த மாதிரி நீங்கள் கழுவி பாருங்கள், முட்டை வந்து ரொம்பவே சுத்தமாகிடும். பாருங்கள், நீங்களே பார்க்கலாம் முட்டை மேலே எவ்வளோ அசுத்தம் இருக்குது. அந்த அசுத்தத்துக்காக எறும்புகளும் சுற்றி சுற்றி வருது. இதுக்கு நம்ம முதல்ல அந்த முட்டை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் அரை டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூளும் கலந்து ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறமா அந்த முட்டையை ஒன்று ஒன்றா கழுவிட்டு நம்ம எதில் ஸ்டோர் பண்ண போகிறோமோ அதில் எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணும்போது மேலே இருக்கிற முட்டைகளில் இருக்கக்கூடிய எச்சம் எல்லாமே அந்த தண்ணியோடு கரைஞ்சி போயிடும். அந்த முட்டை மேலே இருக்கக்கூடிய அந்த அழுக்குனால நம்மளுக்கு ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி நம்ம செய்யலாம். இந்த டிப்பு ரொம்பவே யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும் உங்களுக்கு. யாரெல்லாம் தோசைகளில் தோசை ஊற்றாமல் கடாயில் தோசை ஊற்றிருக்கீங்கன்றதை கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த வீடியோ எடுக்கிற அன்னைக்கு திடீர்னு கேஸ் காலியாயிடுச்சு. அதனால் இண்டக்ஷன் பேஸ் கடாயில் தான் என்னால் தோசை ஊற்றணுன்ற நிலைமைக்கு வந்தாச்சு. அதனால் அந்த கடாயில் தோசை ஊற்றினேன். எப்பயுமே தோசை நல்லாவே வரும் அந்த கடாயில் ஊற்றும்போது. ஆனால் அன்னைக்குன்ற பட்சத்தில் தோசை வந்து அடிபிடிச்சிக்கிச்சு. அந்த தோசையை எப்படி எடுக்கிறேன்றதை நீங்களே பாருங்கள். இந்த மாதிரி அடிபிடிச்சிக்கின இந்த கடாய்க்கு மட்டும் இல்லாமல் அடிபிடிச்சிக்கின பாத்திரம் எந்த பொருளாக இருந்தாலும், பொரியலோ இல்லை வறுவல் இந்த மாதிரி ஏதாவது நம்ம ட்ரை ஃப்ரை பண்ணுறோம் அப்படின்னா அதில் கூட நம்ம இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும். இந்த கடாயில் தோசை ஊற்றின பிறகு இப்படி தான் பிடிச்சிக்கிச்சு. என்னால் இந்த தோசையை எடுத்து திருப்பி போடவே முடியலை. இதுக்கப்புறம் இதை எடுத்தோம்னா பிச்சு பிச்சுட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு கடாயை மூடிட்டு இண்டக்ஷன் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். கொஞ்ச நேரம் பொறுத்து அந்த தோசையை திருப்பி போடலான்னு எடுத்தேன். எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்துடுச்சு. இங்கே பாருங்கள், நல்லாவே வருது. இப்போ இந்த மாதிரி வரதை இப்போ வந்து நீங்கள் இண்டக்ஷன் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு திரும்பவும் அதை திருப்பி போட்டுட்டு வேக வச்சு எடுத்துடலாம். இதை இந்த தோசைக்கு மட்டும் இல்லாமல், அடிபிடிச்சிக்கிட்ட இந்த தோசைக்கு மட்டும் இல்லாமல், அடிபிடிச்சிக்கிட்ட குக்கர் ஆகட்டும் இல்லை வேறு ஏதாவது நம்ம ட்ரை ஃப்ரை பண்ணுறோம் அப்படின்னா அதில் ஏதாவது அடிபிடிச்சிக்கிச்சுனாலும் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அந்த அடிபிடிச்சிக்கிட்டது சீக்கிரமாகவே நம்மளுக்கு வந்துடும், கழுவுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த டிப்ஸை இதே மாதிரி உப்புமா அடிபிடிச்சிக்கும் போது நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்ப கஷ்டப்படாமல் அந்த அடிபிடிச்சதை நல்லா சுரண்டி எடுக்கிறதுக்கு என்னால் முடிஞ்சுது. இந்த டிப்ஸை நீங்களும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும். இப்போ பாருங்கள், அடிபிடிச்சிக்கிட்ட அந்த தோசையை அழகாக எடுக்க வந்துடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி தான் இருந்துச்சு முதல்ல நான் மூடும்போது. இப்போ அழகாக இண்டக்ஷன் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பிறகு இதை மூடி போட்ட பிறகு எடுத்து பாருங்கள், ரொம்ப அழகாக ஈஸியாக வந்துடுச்சு. இந்த டிப்ஸை நீங்கள் எந்த ஒரு அடிபிடித்த பாத்திரத்துலேயும் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸு தான், நம்ம வீட்டில் பழைய ஃப்ளாஸ்க் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை அப்படியே ஓரம் ஒதுக்கி வச்சுருப்போம். அந்த மாதிரி ஓரம் ஒதுக்காமல் அந்த ஃப்ளாஸ்கை நம்ம ரொம்பவே யூஸ்ஃபுல்லானதாக பயன்படுத்தலாம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஃப்ளாஸ்கை நம்ம எதுக்கு பயன்படுத்தலாம்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஏதாவது பருப்பு வகைகள் ஊற வைக்காமல் மறந்து இருந்தோம்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய பருப்பு வகைகளை நம்மளுக்கு எப்பொழுது ஞாபகம் வருதோ அந்த சமயத்தில் இந்த மாதிரி இருக்கிற பாட்டிலில் பாதி அளவுக்கு கொட்டிட்டு அதுக்கப்புறமா அதை நிறைய தண்ணி ஊற்றி வச்சுருங்க. நான் இதில் வந்து கருப்பு கடலையை தான் போட்டு ஊற வைக்க போகிறேன். இதில் பாதி அளவுக்கான கருப்பு கடலையை போட்டுட்டேன். அதுக்கப்புறமா அதில் நிரம்புற அளவுக்கு தண்ணியை ஊற்றி மூடி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் போட்டுட்டோம்னா நம்மளுக்கு எப்போ எடுத்து யூஸ் பண்ணணுமோ அந்த சமயத்தில் நம்மளுக்கு இதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இனிமே வந்து வேஸ்ட்டாக தூக்கி ஓரங்கட்டி வைக்காமல் இந்த பழைய ஃப்ளாஸ்கை இந்த மாதிரி யூஸுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கலாம்.
நமக்கு நினச்ச நேரத்துக்கு இந்த மாதிரி பட்டாணி, சுண்டல், கடலை இதெல்லாம் வந்து ஊற வச்சு டக்குன்னு எடுத்து குக் பண்ணி பசங்களுக்கு ஸ்நாக்ஸாகவோ லஞ்சுக்கோ கொடுத்து அனுப்பலாம். ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம வீட்டு சிங்கில் இந்த மாதிரி மழை நாள் வரும்போதெல்லாம் நம்ம என்ன தான் அந்த சிங்கை சுத்தமாக கழுவி தொடச்சி வச்சுருந்தாலும் அதுலேருந்து ஒரு வகையான பேட் ஸ்மெல் வரதா செய்யும். அதனால் நம்மளுக்கு வீட்டில் குட்டி குட்டி கொசுக்களும் கரப்பாம்பூச்சி இதெல்லாம் வந்து மேலே வரும். அதுக்கு நம்ம சிங்க்கு மேலே சிங்கை கழுவிட்டு நல்லா தொடச்சிட்டு அது மேலே நம்ம முகத்துக்கு போடுற பவுடரை அது மேலே நல்லா கொட்டி விட்டுட்டு ஃபுல்லாக தடவி விட்டுடுங்க. அதை ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி போகிற இடத்துல இன்னும் கொஞ்சம் பவுடரை கொட்டிட்டு அது மேலே இந்த டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா சாதாரண பேப்பர் ஏதாவது ஒன்றுத்தை அது மேலே நல்லா வச்சு விட்டுடுங்க. இல்லைனா ஒரு காட்டன் துணி கூட நீங்கள் நல்லா நாலு மூணுமாக மடித்து அந்த தண்ணி போகிற இடத்துல வச்சு விட்டுட்டிங்கன்னா அது உள்ளேந்து வரக்கூடிய கரப்பாம்பூச்சியோ இல்லை குட்டி குட்டி பூரான் குட்டி பூச்சிகள் ஏதாவது வந்துச்சுன்னா கூட அது அந்த துணியிலேயே ஒட்டிகிட்ருக்கோம். அதுக்கப்புறமா நம்ம அதை தூக்கி குப்பையில் போட்டுடலாம். இது மாதிரி நம்ம முகத்துக்கு போடுற அந்த பவுடர் அங்கே கொட்டுறதுனால அதுலேருந்து வரக்கூடிய பேட் ஸ்மெல்லும் வராமல் இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம துணி துவைக்கும்போது அந்த துணிகளை வாஷிங் மிஷின்லேருந்து எடுக்கிறது ரொம்பவே சிரமமாக இருக்கும். அந்த மாதிரி எடுக்க முடியாமல் இருக்கிற சமயத்தில் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம துணி துவைக்கும்போது ஒவ்வொரு துணியாக தனித்தனியாக தான் பிரித்து போடணும். துணி துவைச்சிட்டு எடுக்கும்போது அது ஒன்றோட ஒன்று சுற்றிக்கிட்டு வராமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு நான் துணிகளுக்கு நடுவில் ஒரு வாட்டர் பாட்டிலை தான் வைக்க போகிறேன். அந்த துணிகளுக்கு நடுவில் இந்த வாட்டர் பாட்டிலை வைக்கும்போது மூடியே திறந்துட்டு வைங்க. அப்போ தான் வந்து அந்த வாட்டர் பாட்டிலுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி போயிட்டு அந்த வாட்டர் பாட்டில் உள்ளேயே சுற்றிட்டு இருக்கும். இந்த மாதிரி சுற்றி முடித்த பிறகு காமிக்கிற பாருங்கள் அந்த துணி எவ்வளோ அழகாக ஈஸியாக எடுக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. வாட்டர் பாட்டிலை உள்ளே வச்சதுனால நமக்கு துணிகள் ஒன்றோட ஒன்று தனித்தனியாக எடுக்க வருது பாருங்கள். கொஞ்சம் பெரிய துணிகள் மட்டும்தான் கொஞ்சம் ஒன்றோட ஒன்று லைட்டாக சிக்கிட்டுருக்கு. மற்றபடி சின்ன துணிகள் எல்லாமே ஈஸியாக நம்மளால் எடுக்க முடியுது. இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும். நிறைய பேருக்கு மிஷினில் துணியை போட்டுட்டு அதை எடுத்து காய வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று சுற்றிக்குதுன்றதுனாலேயே எடுத்து காய வைக்கிறதுக்கு ரொம்பவே சிரமப்படுவாங்க. இனிமே அந்த சிரமமே இல்லாமல் நம்ம துணிகளை ஈஸியாக ஒன்றோட ஒன்று சுத்தமாக அப்படியே எடுத்துடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு ஈஸியாக வருது அப்படின்றத நீங்களே பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு முறை துணி துவைக்கிறோம் அப்படின்னா ஒரு முறை அந்த மிஷினில் 15-20 துணிகள் வரைக்கும் மட்டுமே போடணும். பெரிய துணிகளாக இருந்தால் இன்னுமே நம்ம கம்மி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ஒவ்வொரு துணியும் ஈஸியாக எடுக்க வந்துடுச்சு எனக்கு. நீங்களும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னா ஷேர் பண்ணி விடுங்க. இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும். நான் சொன்ன இந்த டிப்ஸில் எந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சொன்ன எல்லா டிப்ஸும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.